வணக்கம் யூடியூப் நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் ஒரு சிஎன்சி ரவுட்டர் மிஷின் எப்படி உட்கார்ந்து செய்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு பாதி உட்கார்ந்து செய்த மெயின் டோரை மீண்டும் ரீப்ரோகிராம் செய்து அதனை உட்கார்ந்து செய்யும் முறையை பற்றி பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டரில் ஏற்கனவே டிசைன் செய்த மெயின் டோர் எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு வெக்டர் மாஸ்க் கொடுத்து லேயர் கிரியேட் செய்து அதற்கு பிறகு சிஎன்சி மிஷினில் என்ன டூல் செட் பண்ணணும்னு செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் சேவ் செய்த பிறகு அதை ரீ பென் டிரைவரில் காப்பி பண்ணுவாங்க. பென் டிரைவரில் காப்பி பண்ணும்போது அது ஒரு ஆண்ட்ராய்ட் டெம்பர் ஃபைல் மாதிரி சேவ் ஆகும். அதற்கு பிறகு பென் டிரைவரில் சிஎன்சி மிஷினை கனெக்ட் பண்ணி உட்காரவும் விட்ட இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் ஒரு சிஎன்சி உட்கார்விங் மிஷினை எப்போதுமே ப்ரோக்ராம் பண்ணி அவங்க ரன் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் மெயின் டோர் ஃபைனலாக உட்கார்விங் பண்ணுறதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த டோர் எல்லாமே இப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணி உட்கார்விங் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராம் எல்லாமே கேட் கேம் சாஃப்ட்வேர் மூலயமா ரன் பண்ணுறாங்க. ஒரு சிஎன்சி மிஷின் ஒரு டோரை ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். சிஎன்சி மிஷின் 3.5 லட்சத்துலேருந்து 15 லட்சம் 20 லட்சம் வரை விலைய ஆரம்பிக்கிறது. ஒரு சிஎன்சி மிஷினில் மானிட்டரிங் சென்சார், ரெசிஸ்டன்ட் டெம்பரேச்சர் சென்சார்ஸ், ஆக்சிலோமீட்டர், வைப்ரேஷன் கண்ட்ரோல் சென்சார்னு பலதரப்பட்ட சென்சார்கள் இருக்குது. அது இல்லாமல் மிஷின் ரன் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.